எப்படியும் நான் எதிர்க்க மாட்டேன். இந்த அரசாங்கம் விழுவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். கேவலமான ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடும். கஜேந்திரகுமார் எதிராகத்தான் சென்ற முறை செய்தார். நான் அவ்வாறு செய்யவில்லை. நான் பக்கச்சார்பு இல்லாமல் அப்ஸ்டெயின் பண்ணினான். இந்த முறை என்ன செய்ய போகின்றேன் என்பது நான் மற்றைய கட்சிகள் கஜேந்திரகுமாரின் கட்சியை விட மற்றைய கட்சிகளுடன் சேர்ந்து பேசித்தான் நான் ஒரு முடிவெடுப்பேன். ஏனென்றால் நாங்கள் தற்போது இருக்கும் அரசாங்கத்தை ரணில் அரசாங்கத்தை வெளியே செல்ல விட்டோமானால் அவரிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு யார் வருவார்கள், அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதுவரை காலமும் இந்த ரணில் செய்ததனால் பல விடயங்களிலே நாங்கள் ஒரு 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 வித அமைதியை நாட்டிலே நிலவச் செய்திருக்கின்றார். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர் பாதுகாப்பு நிமித்தமாக அவர்கள் செலவிடும் பணம் மற்றும் எங்களுக்கு எதிராக அவர் செய்யும் நடவடிக்கைகள் எங்களுக்கு பாதகமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கி சேர்ந்து பார்க்க வேண்டும். இவர் போனால் அதற்கு பின்பு வருபவர் இன்னும் இதில் பார்க்க ஒரு கெடுதியான ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவருக்கு எதிராகவும் இல்லாமல் அவருக்கு சார்பாகவும் இல்லாமல் அப்ஸ்டெயின் பண்ண வேண்டிய, அதாவது பக்கச்சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சென்ற முறை நான் அப்ஸ்டெயின் பண்ணினேன். வரும் நாளை அடுத்த நாள் வரும் அந்த வாக்கெடுப்பில் மத்திய கட்சிகளுடன் இப்போ கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து பேசி அதற்கு பின்பு தான் ஒரு தீர்மானத்தை நான் எடுப்பேன். சென்ற முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பகிஷ்கரித்தார்கள், பாராளுமன்றத்தை வாக்களிக்கவில்லை. இப்போ கஜேந்திரகுமார் அதனை முழுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் அதிலே ரெண்டும் இல்லை, நான் பகிஷ்கரிக்கவும் இல்லை, அவர்களுக்கு எதிராகவும் இல்லை. நான் அங்கு சென்று அப்ஸ்டெயின் பண்ணி என்னுடைய வாக்கை நான் கொடுத்திருந்தேன். ஆகவே இந்த முறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் மற்றவர்களுடன் பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்படியும் நான் எதிர்க்க மாட்டேன். எதிர்க்க மாட்டேன் என்று கூறுவதன் காரணம் இந்த அரசாங்கம் விழுவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை விட்டால் அடுத்து வரும் இன்னொரு அரசாங்கம் இதனிலும் பார்க்க கேவலமான ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகின்றேன். ஒன்று, ரெண்டாவது, அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் நாட்டிலே இந்த நாட்டின் நிலைமை சீர்களும் பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும். தற்போது இருக்கும் இவரை தொடர்ந்து இருக்கச் செய்து பொருளாதார ரீதியாக சில நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவருடன் சேர்ந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியமும் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் எங்களுடைய சிங்கள அரசாங்கங்களிடம் இருந்து நாங்கள் எடுக்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டும் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இதிலே நாங்கள் எங்களுடைய புத்தி கூர்மையை பாவித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.